வணக்கம். ஸ்ரீ அன்னைகளை அறக்கட்டளை மூலிமா இந்த பதிவு வந்து வெளியேறோம். இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா வாழை மரம், இதனுடைய ஆராசக்தி எந்த அளவுக்கு இருக்குன்னதையும், ஏன்னா பல நல்ல காரியங்களுக்கு விசேஷங்களுக்கு இந்த வாழை மரம் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறோம். இதனுடைய ஆராசக்தி எந்த அளவுக்கு இருக்குன்னதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா வாழை மரம் இல்லாத நல்ல விசேஷங்கள் எதுவுமே கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60-70 அடி தூரம் வந்து வாழை மரத்தினுடைய அந்த ஆராசக்தி வந்து இருக்குது. இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி செக் பண்ண எருக்கும் செடியை விட இது வாழை மரம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 70 அடி அதிகமான ஒரு ஆராசக்தி இருக்கக்கூடியதான் இந்த மரம் இருக்குது. இந்த 60-70 அடி இருக்கிறதுல இதனுடைய வைப்ரேஷன் அதிகமாக இருக்குது, இதனுடைய நன்மைகளும் அதிகமாக இருக்குன்றது இது மூலியமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது. அதனால தான் வந்து நம்ம நல்ல காரியங்கள் எதுவாக இருந்தாலும் விசேஷங்கள் நடக்கிறப்போ இந்த வாழை மரத்தை வந்து வீட்டுக்கு முன்னாடியே கட்டி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய நன்மைகள், இந்த ஆராசக்தி அதிகமாக இருப்பதுனால எந்த விதமான தீய இதுவும் வந்து அந்த இடங்களில் வந்து நடக்காமல் இருக்கிறதுக்கு இதுவும் வந்து ஒரு உறுதுணைக்குரியதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். அது எந்த அளவுக்கு என்னது இது மூலமாக நமக்கு தெரியுது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.